ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம காதல் கதை ஸ்கிரிப்டோட எபிசோட் 210 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் டிராஃபிக் சிக்னல். தேவா தெரியாமல் பார்வை அடிச்சிடுறாரு. அவன் மயங்கிட்டான். ஆதி கேப்லேருந்து இதை பார்த்துட்டு டென்ஷனாக ஓடி வர்றாரு. ஜான்வியும் பார்த்துடுறான். கார்லேருந்து இறங்கி போகிற, ஆனால் தேவாவும் போகிறாரு. ஆதி கண் கலங்கிட்டு குட்டிமா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜான்வி அழுதுட்டு சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் சார். ஆதி கோவமாக தேவாவை பார்க்குறாரு. வேகமாக அவரோட ஷர்ட்டை பிடிக்க போகிறாரு. ஜான்வி தடுக்கிறான். சார் ப்ளீஸ் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆதியும் பார்வை தலையில் இருந்த பிளட் வரதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவளை லிஃப்ட் பண்ணுறாரு. சார் நம்ம காரில் போகலாம் வாங்க அப்படின்னு ஜான்வி கூப்பிட ஆதி யோசிக்கிறாரு. அவள் அழுதுட்டி சார் இப்போ உங்கள் சண்டை பெருசு இல்லை சார், பார்வதியை சேவ் பண்ணணும் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல ஆதி வேறு வழி இல்லாமல் தேவா கார் பேக் சீட்டில் படுக்க வைக்கிறாரு. தேவாக்கும் சண்டை போடணும்னு தோணல. காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஹாஸ்பிட்டல் வராங்க. பார்வதியை ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆதி ஹோல் வழியாக அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காரு. ஆதி மைண்ட் வாய்ஸ் உனக்கு ஏதாவது ஆனால் கண்டிப்பாக நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் குட்டிமா, ப்ளீஸ் எழுந்து வா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப அழறாரு. சார் ப்ளீஸ் அழாதீங்க, பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஜான்வியும் கண் கலங்கிட்டே சொல்கிறான். ஆதி எதுவும் பேசலை. திரும்பி பார்க்குறாரு. வேகமாக போய் தேவாவை அடிக்க போகிறாரு. கார்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. சார் அவர் வேணும்னே இடிக்கலை சார் அப்படின்னு ஜான்வி அழுதுகிட்டே சொல்ல ஆதி கோவமாக எனது வேணும்னு இடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்போது அப்படின்னு ஜான்வி சொல்லும்போதே ஆதி கோவமாக என்ட்ரு பண்ணி என்ன ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கியா, எப்படி இடித்தாலும் அங்கே சஃபர் ஆகியிருக்குது என் ஒய்ஃப் தானே. எனக்கு புரியுது சார், பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஜான்வி சொல்ல தேவா வேணும்னே ஏன் ஜான்வி இப்படி போய் சொல்கிற, உன்கிட்ட சொல்லிட்டு வாண்டடாக தானே நான் இடித்தேன். இப்போது ஜான்வி ஆதி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. விமல் சார் என்ன அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. தேவா உடனே என்ட்ரு பண்ணி நீ ஏன் ஷாக் ஆகுற, தேவா ஏதாவது உளராத அப்படின்னு ஜான்வி கேட்க தேவா அப்பையும் ஜான்வி எப்பவும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று தான் ஃபைட் பண்ணணும், நம்ம தானே இடித்தோம், அப்புறம் ஏன் இல்லைன்னு போய் சொல்லணும். தேவா ஏதோ ப்ளே பண்ணுறான்னு ஜான்வி புரிஞ்சுக்கிட்டான். சார் அவர் சொல்கிறத அப்படின்னு ஜான்வி ஆதிக்கிட்ட ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள ஆதி கோவமா இது வரைக்கும் நடித்தது சீட் பண்ணது போதும் அப்படின்னு சொல்ல ஜான்வி ஷாக் ஆகுறா. சார் நீங்களா அப்படி பேசுகிறீங்க. ஆதி கோவமா ஆமாம் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ என் ஒய்ஃபை மர்டர் பண்ண பார்த்துருக்கல்ல, ப்ராப்ளம் ஏன் கூட தானே, எதுக்கு அவளை கொல்ல பார்த்த. ஜான்வி அழுதுட்டே சார் ப்ராமிஸா எனக்கு இல்லை தேவாக்கும் இதில் லிங்க் இல்லை, அவர் வேணுமே நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு இப்படி பண்ணுறாரு, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இதை நீ மிஸ் ஜான்வியாக சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேன், ஆனால் நீ மிஸ்ஸஸ் தேவாவாக சொல்கிற, உன்னை நம்ப நான் ரெடியாக இல்லை அப்படின்னு ஆதி சொல்ல தேவா அவங்க சண்டையை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. சார் உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் என்றைக்கும் நினச்சதில்லை, என்னை நம்புங்க சார் அப்படின்னு ஜான்வி சொல்கிறான். ஏய் போதும் உன் ட்ராமாவை ஸ்டாப் பண்ணு, என் பார்வதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. தேவா உடனே நக்கலாம் உன்னால் என் ஷேடோவை கூட டச் பண்ண முடியாது, நீ லீகலாக எனக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ எவிடன்ஸ் வேணால் கொண்டு வரலாம், ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பாரு சொல்லிட்டு போக போகிறாரு. அப்புறம் திரும்பி தேவா ஹே அப்படின்னு கூப்பிட்டு ஜான்வி திரும்பி பார்க்குறா. நான் இம்பார்ட்டண்ட்னா என் கூட வா, இல்லை இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் லைஃப் லாங் என் கண்ணு முடி வந்துடாது சொல்லிட்டு போகிறாரு. ஜான்விக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால போக போகிறா. உன் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னேன், இப்போ அவன் கூட்டதும் போகிற, சூப்பர் ட்ராமா பண்ணுற ஜான்வி அப்படின்னு ஆதி கேட்க அவள் கண் கலங்கிட்டே தப்பே பண்ணாலும் என்னால் தேவாவை விட்டுட்டு வர முடியாது சார், யாருக்காகவும் விட்டும் கொடுக்க முடியாது, ஐ எம் சாரி சார், பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆதி கோவமா நீ ப்ரே பண்ணிக்கோ, டாக்டர் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்னு சொன்னால் உன் தேவா அந்த உலகத்திலே இருக்க மாட்டான்னு சொல்ல ஜான்வி அழுதுகிட்டே போயிடுறான். ஆதி அப்போதான் நேம்போட பார்க்குறாரு. பாருக்கு ஃபஸ்ட் டைம் ஆக்சிடெண்ட் ஆனப்போ அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல் அதே எமர்ஜென்சி வார்டு. ஆதிக்கு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது, அப்படியே உட்காடுறாரு. ஆதி இப்போ உனக்கு குட்டிமா தான் முக்கியம், நீ பெயின்னால் டிவியேட் ஆகிட்ட, அவளை யார் பார்த்துப்பா, கண்ட்ரோலாக இரு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது, பெயினை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து ஆதியை கூப்பிட்றாரு.
ஆதி நிமிர்ந்து பார்க்குறாரு. நர்வஸோடவே, டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. தெர் இஸ் நத்திங் டு கெட் பேனிக், நீல மைனர் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு, தலையில் லேசான காயம், அவ்வளோதான், ஹாஃப் அன் ஹவரில் கான்ஷியஸ் வந்துடும், நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்னு சொல்ல அவர் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பாருக்கு கான்ஷியஸ் வருது. நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆதி உள்ளே போகிறாரு. அவள் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப அழுதாரு. ஆறு கண் கலங்கிட்டு, ஆங்கிரி பேர்ட், எனக்கு ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் தான், எதுக்காக குழந்தை மாதிரி அழறீங்க, நிஜமாகவே பயந்துட்டேன்டி அப்படின்னு சொல்ல பாரு அவர் கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது ஜான், தேவையில்லாமல் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். என் மேலே கோம்னா திட்டு அடி, அதுக்காக தள்ளி மட்டும் இருக்காத, என்னால் தாங்கிக்க முடியாது குட்டிமா. ஆதி கண் கலங்கிட்டே சொல்ல பாரு சும்மா கோவப்படுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுறான். கண்ணை தொடங்க முதல்ல ஆதி பாரு நிஜமாகவே கோவப்படுறான்னு நினச்சி கண்ணை தொடக்கிறாரு. பாரு அவர் ஷோர் பட்டு நோண்டிகிட்டே பேசுகிறான். நீங்கள் நிஜமாகவே ஒரு ரோபோட் ஆங்கிரி பேர்ட், ஆதி முறைச்சிட்டே ஏன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் கோமாக இருந்தால் டக்குன்னு கிஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாமல் டேப் ரெக்கார்டர் மாதிரி சாரி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆதி. ஏன் அப்படி கிஸ் பண்ணி அடி வாங்குறதுக்கா அப்படின்னு கேட்க பாரு அவரை முறைக்கிறார். ஆதி சிரிச்சிட்டே அவளை கிட்ட எடுத்துக்கிறாரு. ஓகே குட்டிமா, நம்ம தான் அடிக்கடி சண்டை போடுறோம்ல, நெக்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறேன். பாரு அவர் கண்ணத்தை கிளிட்டே குட் பாய் அப்படின்னு சொல்கிறான். ஆதி ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் போகுது. சீன் ஷிஃப்ட் டு தேவா எஸ்டேட். டிஜே ஊட்டி வந்துட்டாங்க. ஜான்வி தேவா ரூமுக்கு போகிறா. தேவா விண்டோ கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஏன் தேவா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. எப்படி பண்ண, எதுக்காக போய் சொன்னு கேட்குறேன். தேவா கோமா, அவன் என்னை இன்சல்ட் பண்ணுவான், நான் சைலண்ட்டாக போவேன்னு நினச்சியா, அவன் ஒய்ஃபாக தெரியாமல் அடித்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், உன்னோட இந்த எண்ணத்துக்காக தான் அவங்களுக்கு மைனர் ஃப்ராக்சரோடு போச்சு அப்படின்னு ஜான்வி சொல்ல, என்ன வேணால் இருக்கட்டும், 30 மினிட்ஸ் அவன் பயந்தான்ல, அது லைஃப் லாங் அவனுக்கு இருக்கணும். ப்ளீஸ் தேவா, இப்படியெல்லாம் பேசாத, இன்னைக்கு நீ பண்ணது நாளைக்கு உனக்கு வரும், பார்வதி இடத்துல நான் இருந்தா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, அதுக்குள்ளே தேவா என்ட்ரப் பண்ணி இன்னும் ஹாப்பியாக இருப்பேன், ஃபஸ்ட்டு நீ என்ன ஐடியாவில் இருக்க எனக்கு புரியலை, நீ ஏதோ ஒரு நல்லது யாருக்கோ பண்ணால் அதோட இம்பாக்ட் தான் நேற்று நைட்டு நடந்த கான்வர்சேஷன், அதுக்காகலாம் உன்னை 365 டேஸ் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உன்னை லவ்லாம் பண்ண முடியாது, உன் ஐடியாலஜியை பிரேக் பண்ண தான் அந்த ஆதிக்கிட்ட போய் சொன்னேன். ஜான்வி எதுவும் பேசலை. அவர் பேசுறதை கேட்டு அழறான். முன்னாடி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த கேங் கிட்ட சொல்லி அழுவேன், இப்போ பாவம் யாருமே இல்லை உனக்கு, ஸோ சேட் ஜான்வி, போய் வாழை பார்த்து அழு அப்படின்னு தேவா நக்கலாக சொல்லிட்டு அவளை வெளியில் அனுப்பி டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஜான்வி அழுதுட்டே அங்கே இருக்கிற பால்கனியில் நிற்கிறான். ஆஃப்டர் 1 hour தேவா கத்துற சவுண்ட் கேட்குது. ஜான்வி நர்வஸாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா. தேவா ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்காரு. டோர் லாக் ஆகியிருக்கு. தேவா என்னடா ஆச்சு, டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கதவை தட்டிட்டே ஜான்வி அழுதுட்டே கேட்குறான். ஜான்வி சவுண்டாக விமலை கூப்பிட்றான். ஜான்வி கூப்பிட்டதும் விமல் வந்து என்னன்னு கேட்குறான். ஜான்வி டோரை உடைங்க, விமல் ஏதோ கேட்க வரான். ஆனால் ஜான்வி எழுதிட்டு, ஐயோ ப்ளீஸ் ஃபஸ்ட்டு டோரை உடைங்க அப்படின்னு சொல்ல, விமல் ஓகேன்னு சொல்லிட்டு காட்ஸை வர சொல்லி ரெஸ்ட் ரூம் டோரை உடைக்கிறாங்க. ஜான்வி எல்லாரும் போங்க. மேடம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு விமல் சொல்ல, ஜான்வி கண் கணக்கிட்டேன், உள்ளே என்ன ஆகியிருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ப்ளீஸ் போங்க. எல்லாரும் போகிறாங்க, ஜான்வி மட்டும் ரெஸ்ட் ரூம் உள்ளே போகிறான். அவள் அழுதுட்டே தேவான்னு கூப்பிட்றான். தேவா போதையில் பாத்டப்பில் விழுந்துட்டாரு, கால் ஸ்வெல் ஆகிடுச்சு. ஜான்வி தேவாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்து கோச்சில் உட்கார வைக்கிறான். அவருக்கு டிஷர்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். பிளாங்கெட் பூர்த்தி விட்டுட்டு காலில் ஆயின்மெண்ட் போட்டு விட்டு பிடிச்சி விடுறான். ஜான்வி மைண்ட் வாய்ஸ், என்னை கன்சோல் பண்ண யாரும் வேணாம் தேவா, நீ மட்டும் போதும், எப்பவும் நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டே அழறான். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.